கொரோனா பொது முடக்க காலகட்டம் பெருவாரியா எல்லாத்தையும் முடக்கி போட்டாலும் சிலருக்கு அவங்களோட தனித்திறனை வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறத மறுக்கிறதுக்கு இல்ல. அப்படித்தான் இங்க ஒருத்தர திறமையான வடிவமைப்பாளரா தொழில் முனைவோரா மாத்தி இருக்கு இந்த கொரோனா காலகட்டம். வாங்க அத பார்க்கலாம். அப்பாவோட பிளைவுட் கடையில பழகின திரு துரைமுருகன் கொரோனா கால விடுமுறையில குழந்தைகளுக்கு கணித அறிவியல் அறிவை வளர்க்கிற மர விளையாட்டு பொருட்களை உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துரைமுருகன். நான் இங்க திண்டுக்கல்ல மேட்டுப்பட்டில சின்ன பிளைவுட் ஷாப் வச்சிருக்கேன். நான் வந்து சின்ன சின்னதா இந்த உட்டன் டாய்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எப்படி இது ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா லீவ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம ஃப்ரீயா தான் இருந்தோம். ஆபீஸ்லாம் போல அந்த சமயத்துல வேஸ்டா இருக்க உட்டை வச்சு சின்ன சின்னதா டாய், அப்புறம் எப்படி சொல்றது, பஸ்ஸு கார் இந்த மாதிரிலாம் டாயெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் அடுத்து வேற வேற மாதிரி விளையாட்டு பொருட்கள்லாம் கேட்டுச்சு. அதை நான் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். அது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கும் அதை செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது விளையாட்டுத்தனம் பண்ணது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் டிபி இந்த மாதிரி வைக்கும்போது என்கரேஜ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட. இப்போ அமேசானில் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய ப்ராடக்ட் நாங்கள் வுட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். மெமரி செஸ்ஸு, அப்புறம் அரித்மெட்டிக் பசில்ஸு, வாக்கிங் ரேம்ப்பு, ஜீப்பு, இன்னும் காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்டடீஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஒரு ஸ்டாண்டு, இதெல்லாமே வுட்லேயே பண்ணிகிட்டு இருக்கோம். அது வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி, லாங் லைஃபாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சு போயிடாது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலான ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு மிடில் கிளாஸ் வந்து பீப்புள்ஸ் இது யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் இதை கொடுத்துட்ருக்கோம். ஆரம்பத்துல விளையாட்டா தன்னோட மகளுக்காக தயாரிச்சு கொடுக்க ஆரம்பிச்ச மர விளையாட்டு பொருட்களை உருவாக்குறது பின்னாடி நல்லா சேல்க்கும் இவர மாதிரியே நிறைய தொழில் முனைவோரை உருவாக்குறதுக்கும் காரணமா இருந்திருக்கு. நாங்க தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலியை மேப் பண்ணி தராங்க. இப்ப ஆரம்பத்துல வந்து வேலை சின்னதா இருந்தாலும் நாங்களே பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டையும் எப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம், இதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துட்டு அவங்க பண்ணி கொடுத்துறாங்க. அவங்க ஃபேமிலியா ஒர்க் பண்றாங்க, வீட்டுல அவங்க அம்மா இருக்காங்க, பையன் இருக்காங்க, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 to 2000 ருபீஸ் ஏர்ன் பண்ற அளவுக்கு நாங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து ஃபர்தரா வந்து நாங்க அடுத்தடுத்து தயார் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். மரசாமான்களை வச்சு விளையாடுற பழக்கம் இன்னைக்கு ரொம்பவே குறைஞ்சு போச்சு, இல்ல வழக்கத்துல இல்லைன்னு கூட சொல்லலாம். மொபைல்கள்ல மூழ்கி கிடக்கிற இந்த கால குழந்தைகளை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பொருட்களை வச்சு விளையாடுறதோட கத்துக்கவும் வைக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம்தான். இதோட பேர் வந்து மெமரி செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது அதோட டைஸ், இது இதுல 6 கலர்ஸ் இருக்கும். இதுல வந்து ஒரு ஒரு கலருக்கும் 4 காயின் இருக்கும், ஈச் 4 இருக்கும். இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்து வெளில வச்சிடணும். அவங்களே வந்து எந்தெந்த கலர்ஸை எங்கே வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகப்படுத்தி வைக்கணும். ரெட் வச்சுருக்கோம், எல்லோ வச்சுருக்கோம், ஆரஞ்சு வச்சுருக்கோம், பிளாக்கு, இங்கே எல்லோ, இந்த மாதிரி ஞாபகப்படுத்தி வைக்கணும். வச்சுட்டு டைஸை வந்து ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து பேண்டாக இருக்குது, ஆரஞ்சை வந்து எங்கே வச்சோம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சு எடுக்கணும். ப்ளூ தவறு, இது எல்லோ தவறு, ஆரஞ்சு இது கரெக்டு, இந்த மாதிரி வந்து சரியான கலரை எடுக்கணும். எங்கே வச்சிருக்கோம் நம்ம ஞாபகம் வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். இது நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பேரண்ட்ஸ் குழந்தைங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே விளையாடலாம். இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து நம்ம கேம்லாம் கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம், அந்த விதமாக பிளான் பண்ணியிருக்கோம். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் பசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கணித வாய்ப்பாடு. இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 1 to 3 இருக்கும், இன்ட்டு மைனஸ் டிவைடர் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். இதில் இது இன்னும் இது ஒரு நம்பர் உள்ள காலம். இதில் வந்து சீக்வல் இருக்கும், இதில் வந்து டபுள் டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும். இது வந்து 1 to 3 படிச்சுக்கலாம், 1 2 3 4 அப்படி படிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 12 13 14 அந்த மாதிரி படிச்சுக்கலாம், 12 13 14 இப்படி படிச்சுக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 × 6 54 இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஜுகேஷன் லெவலையும் நல்லா இருக்கும். நாங்கள் தயாரிக்கிற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நேரத்தை வீணடிக்காமல் ஏதாச்சும் ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒருத்தவங்க அதை யூஸ் பண்ணாங்கன்னா விளையாட்டுத்தனமாக இருக்கணும், அது மூலியமாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ற பிளானில் தான் நாங்கள் இதை கொண்டு போயிட்டுருக்கோம். இது வந்து பேசிக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பயன்படுற வகையில் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன்லலாம் நல்ல என்கொயரி இருக்கு. நார்த் இண்டியன்ஸ் நிறைய இதை யூஸ் பண்ணுறாங்க. பேரண்ட்டுக்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு நல்லா டெவலப் பண்ணுற மாதிரி கேம்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நான் எங்கள் குழந்தைக்கு கொண்டு போய் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் டைவர்ட் ஆகுது. சரி, மொபைல்லேருந்து வெளியே வந்து இதில் விளையாண்டே சாப்பிடுது இதுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ட மாதிரி இருக்கும், விளையாடும் போது ஏதாவது கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், அது நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். இந்த பொருளை செய்ய தயார் பண்றோம் விற்கிறோம் அப்படின்றது அடுத்த பட்சமா இருந்தா கூட, இத தயாரிக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா அது ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது, ஊக்கம் அளிக்குது. அடுத்தடுத்த பொருட்களை தயார் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரோரிங் கார்ஸ் அப்படின்ற பேரில் நாங்கள் வந்து செல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டா எல்லாத்துலேயும் எங்கள் பேஜஸ் இருக்கு. நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் அப்பா ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷாப்ஸ்லையும் இப்போ தான் டீட்டெயில் ஷாப்பில் கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல என்கொயரி இருக்கு, நிறைய பெற்றோர்கள் இதை விரும்புகிறாங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். கொரோனா லீவ்ல கூட வீட்டில் இருக்கிறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அப்பவும் இந்த மாதிரியான கலைப்பொருட்களை உருவாக்குற இவரோட ஐடியாவுக்கு பக்கபலமா இருந்த இவரோட மனைவி மற்றும் குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது நம்மோட கடமை. இன்னும் அதிகமான பயனுள்ள, சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பொருட்களை உருவாக்குறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.